வணக்கம் நண்பர்களே. ஒரு 10 நாளாக வந்து நம்ம ஃபேஸ்புக் வந்துட்டு அதுக்கு முன்னே கொடுத்துருப்பாங்க நம்ம சோம்பேறித்தனமும் ஒன்று. என்னாச்சுன்னா சுத்தமாக லாக் பண்ண விட்டேன், எடுத்து அத்தன்டிகேஷன் ஆப்லேருந்து அந்த கோடு போடு அப்போ தான் தர்பண். ஒரு ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான ஒரு கட்டம், இந்த நாத்தங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு ஃபோன் வந்து வந்த மாதிரி இருக்குது. மழை நல்லா பெஞ்சுது, கிளைமேட் நல்லாயிருக்கு, எல்லாம் டிமாண்டும் வந்துருக்கு. ஏன்னா இதெல்லாம் அட்வான்ஸாக செய்யணும். எப்பவுமே வந்து நம்ம ஊரில் நர்சரி இருந்ததுன்னா இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டாவோ, இப்போ ராணிபேட்டை மாவட்டம்னா முள்ளு கத்திரிக்காய், உஜாலான் அப்படியே கடலூர் இந்த அந்த மாதிரி ஒரு மாறிட்டே இருக்கும். அந்த பக்கம் தான் ஒரு VNR 212ன்றதுனால அவன் ரெடியாக இருக்கான். நம்ம பக்கம் வெரைட்டி நாட்டு கத்திரிக்காய் ஓஜே F1 F2ன்றதுனால கொஞ்சம் சிக்கலாகிடும். அதனால் மழை பெஞ்சு நல்லா கிளைமேட் இருக்குதுன்னா திடீர்னு வந்து ஆர்டர் வந்து வந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபேஸ்புக் நம்மளது என்னாச்சுன்னா அந்த நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமும் ஜாஸ்தி, இதனால என்னாச்சுன்னு தொடக்கிறதில்லை, மெயில் படிக்கிறதில்லை, சப்ஸ்கிரைப் ஆவாக அது வந்து பாஸ்வேர்டு மாற்றிட்டே இருக்கணும். ஏறும்போது என்னென்னா நிறைய ஹேக்கிங் நடக்கிறதில்லை, நம்மளுக்கும் மெசேஜ் வரும் இங்கங்கே ஹேக்கிங் நடக்குதுன்னு பார்த்துன்னு இருந்து இது பண்ண அது பண்ணணும் நான் பண்ணாமல் மட்டும். ஒரு 10 நாளாக ஒரு முக்கியமான காலகட்டம், ஏன்னா இந்த இது நாற்று வேணும்னு கேட்குறாங்க. நம்ம வச்சு சொல்கிறதுக்கு இப்போயே நான் வீடியோ யூடியூப்பில் போகிறது, ஃபேஸ்புக்கில் போகிறதுல, ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போகிறது, ஒன்று அதிகமாக போனால் இது கம்மியாக போகுது, கம்மியாக போகுது. அப்போ என்னன்னா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ஒன்றுனா இது கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி பரவாயில்ல. இப்போ இந்த முறை மழை போன முறை இந்த வெயில் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இருந்தது. இந்த முறை மழை நல்லா பெஞ்சு கிளைமேட்டு கொஞ்சம் கூலிங் இருக்குது, ஒரு சில ஏரியாவில் பெய்யல. அப்போது இந்த நாற்று டிமாண்ட் வந்து வந்த மாதிரி இருக்குது. எப்பவுமே இது சத்தீஸ்கர்லேருந்து வரதுனால நாற்று இங்கே கிடையாது, சத்தீஸ்கர்லேருந்து வரதுனால அந்த இது நம்ம பக்கம் என்ன வேணுமோ நம்ம டிமாண்ட் கொடுத்தா செய்யணும். குறைஞ்சபட்சம் 2 மாதம் ஒரு நர்சரி ஒன்று மாற்றிருங்க, 2 மாதம் வேணும் இது பண்ணுறதுக்கு. அப்போனா ஒரு சில ரகங்கள்லாம் இந்த நீங்கள் கொடுக்குறது இப்போ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நர்சரியும் காலி இல்லை. இந்தியாவில் அதிகபட்சமாக வந்து எல்லாம் நல்ல மழை பெய்ததுனால ஜனவரிலேருந்து அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க, எல்லா நர்சரியும் ஃபுல்லாக இருக்குது. அதனால் தான் நான் எதுவும் டிமாண்டும் எடுக்கலை. பழைய டிமாண்டில் வரைக்கும் அந்த தக்காளி ரெடியாக கிடச்சிது, அதுவும் கொஞ்சம் முட்டி மோதி இதான் வாங்கி கொடுத்தேன். மிச்சம்லாம் செய்ய முடியல, ஏன்னா அங்கே இடமும் இல்லை நர்சரியில். இப்போ தான் செப்டம்பரில் கொஞ்சம் கேப் இருக்கும், புதுசு நர்சரி ஒன்று கொடுத்துருக்கேன், பண்ணி கொடுக்குறான்னு இருக்காங்க. செப்டம்பர் லாஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் எந்தளவுக்கு சீக்கிரம் டிமாண்ட் தரீங்களோ, மாடித்தோட்டம் ஆகட்டும் எதுவும் விடுங்க, எவ்வளோ இருந்தாலும் சரி, அந்த சம்மரி பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து தக்காளியும் இது சாரி கத்திரிக்காயும் மிளகாயும் வந்து செப்டம்பர் லாஸ்ட்டில் கிடைக்கும், தக்காளி வந்து August 15 இந்த மாதம் முடிய போது August 15 மேலே கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த கிளிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ரெடி ஆகும். இப்போ நாங்கள் இல்லை, இந்த எந்தளவுக்கு இது இதுவோ நர்சரி அந்தளவுக்கு காலி இல்லை. அதனால் தக்காளி வந்து எவ்வளோ வேணாலும் வந்து உங்களுக்கு August 15 மேலே கிடைக்கும். 1 ஏக்கருக்கு 5000, வரிசைக்கு வரிசை 5 அடி, செடிக்கு செடி 1 அடி 2 அடி, இது எல்லா இதுலையும் சொல்லிங்கிறோம். மறுபடியும் ஃபோன் போட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. மிளகாவுக்கும் அதே தான், மிளகாய் கத்திரிக்காயும் ஒரே இடைவெளி தான், வரிசைக்கு வரிசை 5 அடி, செடிக்கு செடி 1 அடி 2 அடி ஆச்சுங்களா. கத்திரிக்கு மட்டும் வந்துட்டு வரிசை வரிசை 7 அடி, செடிக்கு செடி 1 அடி 2 அடி. சில பேர் 4 அடி கொடுக்குறோன்னா என்ன ஆனால் அந்த வெயிட் தாங்கன்னா கூட சைடில் உடையும், அதனால தான் முட்டு ஒட்டின மாதிரி கொடுக்குறது. இந்த கேப் சரியாக போகும், இந்த கேப்பும் போது காற்று விடும் சரி. இது வரிசை வரிசை இருக்கும்போது சில பேர் இது 5 கஞ்சி கொடுத்து அது 4 நாள் கொடுத்தா என்ன, அதிகமாக கொடுத்தா என்ன, நல்லா வருமா அதுனாவது அப்படி வளைஞ்சு சைடில் வந்து 2 பக்கம் கம்பியை போட்டு கட்டி விட்டுறேன். கட்டை சைடில் வந்து என்ன ஆகணும், உடையும், கலையும் உடையும், அந்த பிரச்சனை அறியும். அதனால தான் கொஞ்சம் ஒட்ட மாதிரி கேப் கம்மியாக கொடுக்குது, 2 அடி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம இப்போது இதுதான் வந்து எப்போ இந்தளவுக்கு உங்கள் பக்கம் கத்திரி பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கம் என்ன இருக்கோ விதைங்கன்னா நாட்டு ரகம் உங்கள் பக்கம் இருக்குது, நீங்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா நெல்லையில் ஒயிட்லாம் கிடைக்குதுன்னு அது இங்கே நம்ம வேலூர் மாவட்டத்தில் கிடைக்காது. அதே மாதிரி அந்தந்த ரகத்தில் அந்தந்த ஏரியாவில் வந்த இது நீங்கள் விதை அனுப்பணும், விதை அனுப்பிச்சு கொஞ்சம் லேட்டாக தான் போகுது. பாருங்கள் மழையில் மாட்டோம் அப்படின்னா ஜனவரியில் பண்ணிட்டா போகலாம். ஜனவரி ஒரு பெரிய சீசன் இருக்குது, பெரிய லெவலில் செப்டம்பரில் வீடியோ போகிறேன். யார் யார் விதை கொடுக்கணுமோ கொடுங்க, செய்யலாம். இது 15 ரூபா ஒரு கண்ணு, ஏன்னா கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் 1000 2000 அனுப்பி போனதுனால இது 15 ரூபா கண்ணு. மிளகாவெல்லாம் வந்துட்டு உங்கள் ஆர்டர் பொறுத்து 5000 10000 போச்சுன்னா குறையுது, அவங்களே குறைச்சிருக்காங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த டிமாண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க. தக்காளி ரெடியாக கிடைக்கும், தக்காளியும் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுக்கீங்களோ அந்த மாதிரி ரேட், அதனால் சீக்கிரமே கொடுங்க. இது வந்து தக்காளி இது கிடைக்கும் இப்போது 15 கிடைக்கும். மிளகாய் இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்து செய்யணும். மிளகாயும் அதே மாதிரி தான், புல்லட்டு நாம்தார் இந்த விதவிதமாக இருக்குது. அதே மாதிரி G4 ஒரு ரகம் இருக்குது, பார்த்தா நாட்டு ரகமாக இருக்குது, ஆந்திராவில் பெரிய ஃபேமஸ். G4 ரகம் வந்து சில்லி வந்துட்டு ஒரு அருமையான ஐட்டம், அது அதை ஆர்டர் கொடுக்கணும் கொடுக்கலாம். ஆனால் ஆர்டர்னா வருது நாள் 2 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும். இப்படி இல்லை, அவனுக்கு ஜனவரி வேணும், டிசம்பர் ஜனவரி வேணும், பிப்ரவரி அது ஒரு நல்ல சீசன், கூலிங் இருக்கும், சரியான வெயிலாக இருக்காது. அந்த பிப்ரவரி மார்ச் வரதுக்குள்ள செடி கொஞ்சம் பெருசாகிடும், அப்போது பண்ணிடலாம். இந்த ஜூன் ஜூலை சீசன் முடிஞ்சு போச்சு, இப்போ கொடுக்கல. சப்போஸ் நம்ம செப்டம்பர் வரைக்கும் உங்கள் பக்கம் மழை இல்லை செயலாக இல்லைன்னா நீ கொடுத்துக்கலாம். கொடுத்தது மிச்ச விஷயத்தை அப்புறம் வந்து சீக்கிரம் கொடுங்க, வேணுன்றவங்க. தக்காளி August 15 இன்னும் ஒரு 15-20 நாள் இருக்குது, எவ்வளோ வேணால் கிடைக்கும் தக்காளி வைக்க. மிச்சம் தான் ஆர்டர் கொடுத்தா செய்யணும். மாடி தோட்டம் எடுத்தோடனே எது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கொடுங்க, ஃபோன் எடுத்துக்கிறதெல்லாம் டைம் இல்லை. இப்போ வாட்ஸ்அப்பில் கொடுங்க. VNR 212 ரகம் வந்துட்டு கொஞ்சம் அந்த கிளைமேட்டு கொஞ்சம் பெருசாக வரும்,
நம்மது கொஞ்சம் சின்னதாக தான் வருது, கொஞ்சம் லாங் சைஸில். வேணும் மாடி தோட்டத்துக்கு ஒன்று ரெண்டு கொஞ்சம் பஞ்சு செடி இது இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ட்ரையல் பார்க்க போகிறோம், இதனால் கத்திரிக்காய் இது இருந்தாலும் இங்கே மார்க்கெட்டில் விற்று ஹோட்டலுக்கு விற்றுருவோம் அப்படின்னும் போது நீங்கள் வியர் நட்டு வந்துட்டு எப்போ வேணால் ரெடியாக கிடைக்கும். கத்திரிக்காயில் மட்டும் இது மட்டும்தான் கிடைக்கும், மிச்சம் இல்லை. அப்படின்போது நீங்கள் வீர நட்டு ஒன்று கத்திரிக்காயில், மிளகாய் கிடையாது, மிளகாவும் ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும். அதேமாதிரி தக்காளியும் ஷாவும் கிடைக்கும். விஎன்ஆர் 212 உங்களுக்கு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னா கொடுங்க, இது அடுத்த வாரம் கூட வர வச்சு கொடுத்துருவோம். விஎன்ஆர் எவ்வளோ வேணால் கிடைக்கும். விஎன்ஆர் வந்து ஏன்னா நார்த் ஸ்டேட் ஃபுல்லாக ஜென்ரலாக போகிறது, அதனால் விஎன்ஆர் 212 கத்திரிக்காய் வேணால் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள், அதனோட சைஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஏன்னா விஎன்ஆர் 212 மற்ற கத்திரிக்காயெலாம் நான் 212 தான் அதிகமாக போகிறதுனால நீங்கள் எவ்வளோ வேணால் நடுங்க, ஆனால் நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்க முடியாது. இந்த ஹோட்டலுக்கு கேரளா மார்க்கெட் இதுக்கெல்லாம் விஎன்ஆர் 212 போகுது, அந்த கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு வேணாம்னு சொல்லுங்கள், இது உடனே கிடச்சிடும். விஎன்ஆர் 212 தக்காளி 15 August மேலே, மிச்சதெல்லாம் வேணும் நம்ம ஊரக வேணாம் இந்த செப்டம்பர் லாஸ்ட்டில். சரி, அப்போ மழையில் மாட்டோம்னா அடுத்த ஜனவரி பிப்ரவரி வேணாம், நீங்கள் செப்டம்பரில் ஆர்டர் கொடுத்தா தான், ஏன்னா அங்கே நர்சரியில் இறங்க இடம் முடியணும். நர்சரிலே இருந்தால் இந்த டிசம்பர் ஜனவரி அதுவும் ஒரு சீசன், ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் இடமே இல்லை. அதே மாதிரி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரின்றது அது ஒரு சீசன், இடம் கிடைக்கும். அதனால் செப்டம்பர்லேயே இன்னொரு வீடியோ போட்டுரும். செப்டம்பர் மாதம் ஜனவரி பிப்ரவரி வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணால் அடுத்தது கிடைக்கும். இன்னும் நம்மளே விலை அதிகமானவங்களுக்கு குறையும், அதை நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இது பண்ணிக்கலாம். சீக்கிரம் ஆர்டர் கொடுங்க. விஎன்ஆர் 212 உடனே கிடைக்கும். தக்காளி 15 August மேலே வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்தது நன்றி.